Oman's tea to all my Chef Jagdish Karupe YouTube Oman viewers. என்னை பெற்றவருக்கும் என்னை பெருமையடை செய்த என் மனைவிக்கும் என் மீது அன்பு செலுத்தும் என் உறவினருக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஆசிரியைக்கும் எனக்கு ஆலோசனை வழங்கிய எனது தோழிகளுக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இது வெறும் வாழ்த்து செய்திகள் மட்டுமல்ல, மகளிருக்கு தேவையான வாழ்க்கைக்கு உதவி உரிய செய்திகளையும் இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், மற்றவருக்கும் பகிருங்கள். இதுவரை செஃப் ஜெகதீஷ் கருப்பைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். பயனுள்ள செய்திகள் என்னவென்று பார்த்தால், இன்றைய காலகட்டங்களில் மகளிருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு உடம்பு உவாதை என்னவென்று பார்த்தால் சத்து குறைபாடுகள். அதிலும் முக்கியமாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது புரதச்சத்தின் இல்லாமையால் பல உபாதைகள் ஏற்படுகிறது. இந்த புரதச்சத்து எப்படி உடம்பிலே ஏற்றிக்கொள்வது என்று பார்த்தால், மாத்திரை மருந்தினால் அல்ல, நமது முன்னோர்கள் கூறியிருக்கின்ற ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களை நாம் பயன்படுத்தினாலே போதும். அது என்னவென்று பார்த்தால், புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது பயறு வகைகளில் தான். பயறு, பச்சை பயறு மற்றும் உளுந்து, துவரை, இது போன்ற பயிர்களில் அதிகமாக இருக்கிறது. அதை நாம் பருக வேண்டும், உணவு உட்கொள்ள வேண்டும். பருவமடைந்த பெண்களுக்கு பார்த்தீர்களென்றால், பண்டைய காலத்தில் உளுந்து மற்றும் சுக்கு, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை இதை கொண்டு நன்றாக அதை அரைத்து கொதிக்க வைத்து ஒரு பானமாக, அதாவது கஞ்சி, உளுந்த கஞ்சி என்பார்கள், அப்படி பருகி வந்தார்கள். அதனால் பெண்களுக்கு அதிகமாக புரதச்சத்து ஏற்படுகிறது. இப்பொழுது நவீன காலத்தில் யாரும் அதை எடுத்துக்கொள்வதில்லை, மறந்துவிட்டோம். அந்த பழக்கத்தை மறுபடியும் எனது அன்பான அக்கா மற்றும் தங்கை மற்றும் தோழிகளில் அதெல்லாம் திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஜெகதீஷுடைய அன்பான வேண்டுகோள். மற்றும் சத்தான ஆகாரம் காய்கறி என்னவென்று பார்த்தால், கேரட், பீட்ரூட், இது போன்ற வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவாக. கீரை வகைகளில் பார்த்தீர்கள், முக்கியமாக முருங்கைக்கீரை மற்றும் அகத்திக்கீரை. அகத்திக்கீரை அதாவது இந்த அகம் என்பது இந்த கண்ணை குறிக்கும், அந்த கண்ணுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அகத்திக்கீரையை அனைவரும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பழ வகைகளில் பார்த்தீர்கள் என்றால், பெண்களுக்கு ஆப்பிள் மற்றும் மாங்கனிகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், வாழைப்பழமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்திப்பழத்தை அதிகமாக பயன்படுத்தி நான் இதிலே அத்திப்பழ அடையும் செய்திருக்கிறேன். அந்த பதிவும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற பழைய பழக்க வழக்கங்களை திருப்பி நாம் பயன்படுத்துவதனால் உடல் ஆரோக்கியமாகவும் உடல் அழகாகவும் இருக்கும். இன்னொன்று குறிப்பு இங்கே கூற இருக்கிறேன், நிறைய பெண்களுக்கு தங்களது முடி உதிர்கிறது, முடி கருமை இல்லாமல் வெளுத்து போகிறது என்று பல குறைபாடுகள் இருக்கும். அதற்கு பார்த்தீர்கள் என்றால், உணவிலே அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி நம்மளது கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். செம்பருத்தி பூவை உணவிலே அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். முடி கருமையாக இருக்கும், தலையில் சேர்ப்பதனால் மட்டும் கிடையாது, செம்பருத்தி பூ நாம் அப்படியே உட்கொள்ள முடியும். கிராமத்தில் பெண்கள் எல்லாம் ஈஸியாக அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுபோல அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடன் பருமனாக உள்ள பெண்களுக்கு ஒரே ஒரு உடற்பயிற்சி சொல்கிறேன், ரொம்பவும் கடினமான உடற்பயிற்சி அது. அது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது உணவு உட்கொண்ட பிறகு வெதுவெதுப்பான நீரில் அரை பழம் அளவுக்கு எலுமிச்சை பழத்தை சாறை பிழிந்து அதனுடன் எதுவும் சேர்க்காமல் அப்படியே பருகுவதுதான் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு உடற்பயிற்சி. அதனால் உங்களுடைய உடல் பருமனும் குறைந்துவிடும். தேவையற்ற பொருட்கள் எல்லாமே தானாக மறைந்துவிடும் என்பதற்காக தான் கூறுகிறேன்.
மற்றபடி பெண்களுக்கு நான் கூறுவது, இந்த காலகட்டத்தில் அவர்களால் கரெக்டான அவருடைய நேரத்திற்கு அவர்கள் உணவு எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு பசி ஏற்படும் பொழுது மட்டும் உணவு உட்கொண்டால் போதும், பசி இல்லாத போது தாங்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பசி இல்லாமல் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் உடம்பிலே தங்கி விடுகிறது. அதுதான் பெண்கள் அதிகமாக உடல் பருமனாக இருக்கிறார்கள். இந்த ஒரு கடினமான அந்த உடற்பயிற்சி செய்தீர்கள் என்றால் கட்டாயம் அழகாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்ற தோழிகளுக்கு நீங்கள் பகிருங்கள். இதுவரை செஃப் ஜெகதீஷ் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பல நல்ல பதிவுகளை இதிலே நான் பதிவிட்டிருக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் இதை கட்டாயம் விருப்பத்தை உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் இதில் பதிவிட வேண்டும் என்பது என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.